எங்களுடைய சேனல் வந்து ஒரு டல்லாக போய் கொண்டிருக்கு, அது எங்களுக்கே வந்து தெரியும். என்னன்னு சொன்னால் ஒரு கலகலப்பு இல்லாமல் ஒரு நாலு நாளாக வீடியோ கூட போடல, அதுக்கு முதல் ஒரு டல்லாகவே போய் கொண்டிருக்கு, எனக்கே பார்க்க தெரியுது. அப்போ நாங்க வந்து இப்ப எடுக்கல, இந்த வீடியோ வந்து நாங்க எடுத்து வந்து நிறைய நாட்கள் ஆகுது. என்னத்துக்காக சிரிப்பாக வர இருக்குது, அவ்வளோ ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. அது என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் வந்து வித்தியாசமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறீங்க. அந்த வீடியோ என்னன்னு சொல்றதுக்கு முன்னால பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு கொஞ்ச நாளாவே எங்களுடைய சேனல் வந்து ஒரு டல்லா போய் கொண்டிருக்கு, அது எங்களுக்கே வந்து தெரியும். என்னன்னு சொன்னா, ஒரு கலகலப்பு இல்லாம ஒரு நாலு நாளா வீடியோ கூட போடல, அதுக்கு முதல் ஒரு டல்லாவே போய் கொண்டிருக்கு, எனக்கே பார்க்க தெரியுது. அப்ப உங்களை வந்து ஒரு உங்களை வந்து என்னன்னு சொல்றது, சிரிக்க வைக்கிறதுக்காக இல்லாட்டி ஒரு உங்களுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யம் கொடுக்கணும்ன்றதுக்காக வந்து நாங்க ஒரு வீடியோ வந்து பதிவிட போறோம். என்ன வீடியோன்னு சொல்லி பாத்தீங்க, இந்த வீடியோ நாங்க வந்து இப்ப எடுக்கல, இந்த வீடியோ வந்து நாங்க எடுத்து வந்து நிறைய நாட்கள் ஆகுது. என்னத்துக்காக சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க யோசிக்கலாம் என்னத்துக்காக நிறைய நாட்கள் எடுத்து வீடியோ போடாம வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி. நாங்க வந்து 800 சேனல் ஒன்று திறப்போம் சொல்லி தரோம், ஓபன் பண்ணுவோம்னு சொல்லி நாங்க வெளியிட்டிருந்தாங்க. SSA டேர், அதாவது வந்து நீங்க சேலஞ்சிங் வீடியோ, நீங்க வந்து என்ன சொல்றீங்களோ அதை நாங்க, நானும் சுபேஷனும் தான் இதுல வந்து இந்த சேனல்ல முழுக்க முழுக்க இருப்பேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த சேலஞ்சை வந்து நாங்க செய்து காட்டுற மாதிரியான ஒரு சேனல் சொல்லி ஓபன் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனா வந்து இப்ப சேனல் வந்து ஓபன் பண்றதுல வந்து ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. புதுசா வந்து முதல் திறக்கைக்கு அந்த பிரச்சனைகள் இல்லை, இப்ப வந்து புதுசா சேனல் ஒன்று திறக்கைக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது. அதால வந்து நாங்க அந்த அப்படியே அந்த வீடியோ வச்சிருந்தாங்க, அந்த வீடியோ தான் வந்து எங்களோட சேனல்ல இன்றைக்கு பதிவிட போறோம். பாத்தீங்கன்னு சொன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எங்களுக்கே அந்த பழைய வீடியோ வந்து இப்ப பார்க்க வந்து சிரிப்பா வர இருக்குது, அவ்வளோ ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. அந்த வீடியோ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சுபேசனுக்கு ஒரு சேலஞ்ச் ஒன்று கொடுத்ததுனால், அந்த சேலஞ்சை வந்து சுபேசன் செய்யாட்டி வந்து சுபேசனுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. சுபேசன் அந்த சேலஞ்சை வந்து வெற்றிகரமாக செய்து முடிச்சா அந்த பனிஷ்மெண்ட் வந்து எனக்கே வந்து திரும்பி கிடைக்கும், அப்போ கிடைக்கும் என்ற மாதிரியும் வந்து நாங்கள் ஒரு சேலஞ்சை வந்து செஞ்சுருந்தாங்க. உள்ளுக்கு போய் இப்போ வந்து சேலஞ்சில் சுபேசன் செஞ்சதா இல்லாட்டி சுபேசன் செய்யாமல் நான் பனிஷ்மெண்ட் வாங்கினேனான்றதை நீங்கள் உள்ளுக்கு வீடியோக்குள்ளே போய் சுவாரஸ்யமாக நீங்கள் பார்க்கணும். நான் இப்போவே தொடக்கத்திலேயே வந்து சொல்லியிருந்தான்னு சொன்னால் அந்த சுவாரஸ்யம் இருக்காது உங்களுக்கு. அதனால நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, உள்ளுக்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய நிறைய சுவாரஸ்யங்கள் சுபேசன் இல்ல, நீங்க எல்லாம் நினைக்கலாம் இது சுபேசனா இது சஜியா என்ற மாதிரியான வீடியோ தான் இதுக்குள்ளே இருக்குது. முழுக்க முழுக்க சுபேசன் நீங்க கதைச்சு கண்டுக்க மாட்டீங்க. இப்படியெல்லாம் சுபேசன் செய்யுமான்றது இந்த வீடியோல தான் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன செஞ்சுனாங்க அந்த சுவாரஸ்யம் என்ன சொல்லி போய் பார்க்கலாம். ஓகே, இப்படியான சேலஞ்சிங் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து கீழே வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து கட்டாயமே வந்து உங்களுக்காக இந்த சேலஞ்சிங்கை வந்து செய்து வீடியோவை வந்து பதிவிடுவோம். என்னமோ ஒரு கட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து தர சேலஞ்சிங் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். பரவாயில்ல, வந்து எப்படி கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் செய்யவே முடியாதுன்ற இதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து நல்ல கமெண்டாக பண்ணுங்கள். எனக்கு தெரியும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து என்னுடைய வியூவர்ஸ் வந்து எனக்கு நல்ல கமெண்டாக பண்ணுறீங்க, இனியும் பண்ணுவீங்கன்னு தெரியும். அப்படியான கூட வந்து அப்படியான நல்ல கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து செய்யல, அதாவது வந்து ஒரு செய்யக்கூடிய ஒரு விஷயத்த வந்து தந்தால் அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது கஷ்டமான ஒன்றை தந்தால் தான் எங்களுக்கும் செய்கிறதுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்க்குறவங்களுக்குமே வந்து ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கீழே நல்லபடியாக உங்களுக்கு தான் தெரியுமே யோசிக்கிறதுலாமே உங்களுக்கு நிறைய இருக்கு. அப்ப வடிவா யோசிச்சு இதை கட்டாயம் இப்படி செய்யணும்னு சொன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. கட்டாயமா வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸுக்காக கட்டாயம் நாங்க வந்து இந்த சேலஞ்சிங்க வந்து செய்ய தயாராக இருக்கிறோம். ஓகே ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த சேனல் திறக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து சில பிரச்சனைகள் இருந்ததால தான் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணல. கட்டாயம் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக சேனல் வந்து ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி இருந்தால் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு சேலஞ்சிங் வீடியோன்றதுக்காக வந்து வேறு ஒரு சேனல் வந்து திறப்போம். அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டும் வந்து நீங்கள் கொடுக்கணும். கட்டாயம் நீங்கள் எனக்கு SSA பிளாக்கு தந்த ஆதரவு மற்ற சேனலுக்கும் தரணும். அது திறந்த அப்புறம் நான் வந்து என்ன மாதிரியெல்லாம் சொல்கிறேன்.
ஓகே, முதல்ல வந்து சேலஞ்ச் நான் வந்து சுபேசனுக்கு சொல்ல போறேன். என்ன சேலஞ்ச்? என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சரியா, நீங்க வந்து அத வந்து செய்யாட்டி நான் வந்து பாப்பமா நான் சொல்றேன் இல்லையாண்டு நான் அப்படியே ஒரு இது ஜோசரம் செஞ்சு வச்சிருக்கேன். அதாவது நான் அண்ணா கபில் எல்லாருமா சேர்ந்து வந்து ஒரு ஐடியான்னு ஜோசிச்சு வச்சிருக்கேன், கம்ப்ளீட் பண்றீங்களான்னு பாப்போம். ஓகே, பாதிங்க மரம் வர தெரியுமா? மரம் என்ன மரம் வரும்? இப்ப உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற தென்னை மரத்துக்கு மேல ஏறணும். இப்ப நீங்க ஏறாட்டி ஃபுல்லா ஏறாட்டி அப்படியே போய் அங்க மட்டும் ஏறணும். ஏறி முடிக்காட்டி நீங்க இதுல இருக்க நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, ஒரு வாளி ஃபுல்லா சேர கரைச்சி வச்சிருக்கிறேன். சரி, அடுத்தடுத்த வீடியோக்குள்ள சாணியும் கரைச்சி ஊத்தலாம். காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. கரைச்சி வச்சுக்கணும், அவ்வளவு உங்களுக்கு ஊத்துவன். இப்ப வந்து நீங்க அந்த மரம் மறு காட்டுங்க. ஓகே ஓகே, தொடங்கலாம். சரி, அது ஏறி காட்டுறேன். இல்ல நானும் ஏறிட்டேன்டா. உங்களுக்கு உங்களால செய்ய செஞ்சு முடிச்சிருக்கீங்கன்னு சொன்னா நான் என்ன பொறுத்தளவுக்கு அதுவரைக்கும் கொஞ்சம் புதுசா ஒரு சேனல் ஓபன் பண்ணிக்கலாம், உனக்கே இப்பதான் சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணு. சரியா, இப்ப நீ வந்து இப்ப வந்து நான் முதலாவது சுபேசனுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்கேன். செய்யாடி சுபேசனுக்கு நான் வந்து ஒரு வாளி ஃபுல்லா சோறு கரைச்சி வச்சிருக்கேன், அப்படியே தலையில ஊத்துவேன். ஓகே, சரியா, நீ என்ன செய்ற? நீ பங்கு கொள்ளலாம், மற்ற வந்து இப்ப வந்து நாங்களா யோசிச்சிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோல வந்து நீ கமெண்ட் பண்ணலாம், மச்சானுக்கு நீங்க இப்படி செய்யுங்க, மற்ற வந்து நீங்க சொன்ன தங்கச்சியில நிறைய கோபம் இருக்கு, தங்கச்சிக்கு நீங்க இதை செய்யுங்க, சாணியை கரைச்சி ஊத்துங்க, ரெண்டு காதை பத்தி அடியுங்க, என்ன சொன்னாலும் நாங்க வந்து செய்வோம். ஓ, நீங்க இனி வந்து நாங்க வந்து கமெண்ட்ஸ்ல வார மட்டும்தான் நாங்க செய்வோம். சாமி ஷார்ட்ஸ் போட்டு வந்தாச்சு, ஏறி காட்டுறேன். அந்த மட்டையை தொட்டா சரி.
இது நல்ல சோக்கா தான் இருக்கு. பேச அதனால திறமைகளை வெளிக்காட்டுறது இல்ல நீங்க. என்ன தெரியல சரியா என்னடா நடக்குதுங்க, நான் மேல வந்துட்டா. நான் சட்டையை மாத்திட்டு வந்துட்டேன். உங்களுக்கே தெரியும் என்னண்டா எனக்கு ஊத்த கூடாதுன்றதான் ஆசையா இருக்கு. பாரு அது வந்து இவாக்கு சேரோட பாக்க மடிவா இருக்கு. என்ன சரிதானே சார்?
நாங்கள் சேலஞ்சை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, செய்யக்கூடிய மாதிரி நீங்க வந்து கமெண்ட் பண்ணணும். அவர் வந்து இதை எதிர்பார்க்க கூடாது செய்ய போறான்னு சொல்லி செய்வன். அதே போல வந்து உண்மையிலுமே வந்து வீடியோ முடிச்சு போறப்போ உண்மையா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துக்கு சொல்லி நினைக்கிறேன். முழுக்க முழுக்க வந்து இது உங்களுக்காக மட்டும்தான். இது உங்களுக்கான என்டர்டைன்மென்ட் மட்டும்தான். பட் வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம். வந்து அடுத்த இதுக்கு நான் எதிர்பார்த்து பேசுறோம் நல்ல கமெண்ட் அவரோட நான் செய்யணும். ஓகே, அதே போல வந்து நாங்க வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு போடணும்னு சொன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மீண்டும் தயவு செய்து நல்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே போல வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் இந்த வீடியோ. அதே போல வந்து அமுக டுமுக அமால் டுமால்.